Hi, hello everyone, how are you? Welcome to my channel, Brindas Diary. இன்றைக்கி நம்ம சேனலில் கொடைக்கானல் டூரோட ஃபஸ்ட் டே விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டூருக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். எந்தெந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், எது மிஸ் பண்ணக்கூடாது, அண்ட் அங்கே ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் டூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மெபிலினுடைய கலாசல் காஜல் அண்ட் மஸ்காரா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடைக்கானலில் வந்து கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு மழை பெய்யும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த காஜல் மஸ்காரா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பேக் பண்ணும்போது எனக்கு ஃபவுண்டேஷன், ப்ரைமர், ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு, பிளா 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 இந்த மாதிரி எல்லாமே வந்து பேக் பண்ணி வைக்கவும் முடியாது. பேக் பண்ணி வச்சாலும் அங்கே போயிட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம பண்ண முடியுமா, மேக்கப் பண்ண முடியுமான்ட்டு டைமும் இருக்காது. ஸோ அதனால் லாக்டோ கேலமைன் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லூஸ் பவுடர் வந்து வச்சுருந்தேன். அது ரெண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா டைம் இருக்காது. நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து 2 days பிளான் தான். ஸோ அதனால் வந்து இது மட்டும்தான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிவியாவோட பாடி மில்க் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இது எதுக்குன்னா, அங்கே வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அப்புறம் லிப்பாமும் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்கின் லிப்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 days முன்னாடி வந்து லிஸ்ட்டு வந்து ஒன்று எழுதுங்க. என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், அமௌண்ட்லாம் எவ்வளோ எடுத்து வைக்கணும், சின்ன பொருள்லேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேருந்து ஷூஸு, ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்ட்டாக மேக் பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் எடுத்து வைக்க வைக்க அதை வந்து லிஸ்ட்டை வந்து அதை இதை வந்து ப்ராடக்ட் எல்லாமே டிக் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே மறக்காமல் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு இது மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ நாங்கள் வந்து 6:30 கிளம்பணும். நான் ப்ளூ ஜீன் போட்டிருக்கேன் அண்ட் பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஹேர் வந்து நல்லா சீரம் போட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு டைட்டாக பன் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் போகிறது வந்து பைக்கில். ஸோ பைக்கில் வந்து போனிடெயில் போட்டோ இல்லை லூஸாக விட்டோ போனால் ரொம்ப கன்றாவே ஆயிரும். தலை முடி ஃபுல்லாக அப்படி ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஆகிடும். அதை நான் சிவி எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகிடும். 2 hours 3 hours கிட்ட ஆகும். ஸோ அவ்வளோ ட்ரையாக இருக்கும் என் ஸ்கின்னு, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பன் போட்டுட்டேன். அண்ட் இந்த கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரேஸ்லெட்டு, இதுதான் நாங்கள் அந்த போன அன்னைக்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ரேஸ்லெட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வீட்டில் எதுவுமே பண்ணல. 6:30 கிளம்பிட்டனால அந்த டைமில் பண்ணாலும் வந்து அப்போ பசிக்கு அதை சாப்பிட முடியாது. அதனால் ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டோம். இது நாங்கள் போகிற வழியில் A2B-ஆ இல்லை சரவண பவனா என்னன்னு தெரியல, பட் வந்து ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இங்கே வந்தோம். நான் வந்து பொடி தோசை அண்டு தஹி வடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இட்லி அண்டு உளுந்த வடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே தான், எனக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, பட் ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ரெண்டுமே வந்து ஈவனாக இருந்தது. கொஞ்சம் வந்து குளிர்ச்சி, கொஞ்சம் வந்து வெயிலும் அடிச்சுது. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் போகும்போது நாங்கள் என்ன நினச்சோம், மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது ட்ராவல் பண்ணும்போது அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி குளிரும், மழை பெய்யும்போது இன்னும் ரொம்ப சில், ரொம்ப குளிரும். அப்போ வந்து அவரால் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகலை போகிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ரெயின் கோட் எடுத்திருந்தோம், அவ்வளோதான். ஷூஸ் போட்டிருந்தோம், வேறு வந்து க்ளவுஸ் இதெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை சேஃப்டிக்காக. ஸோ அதனால் ரொம்ப குளிரும் அப்படின்ட்டு நான் மலை ஏறும்போது வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் வேர் வந்து போட்டிருந்தேன், குளிர ஆரம்பிச்சிது அதனால். ஸோ இதுக்கப்புறம்தான் வந்து என்னோடய ப்ரேஸ்லெட் வந்து மிஸ் ஆச்சு. அப்புறம் நாங்கள் வந்து டோல்கேட்டில் போய் நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிட்டோம். ஒரு 11:30 போல் வந்து நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். அண்ட் டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, யாரும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எப்பயுமே இருக்காது, ஃப்ளாஸ்க் தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் போகும்போது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் பாட்டில்.
இந்த டைமில் தான் நான் இந்த கிளிப் காட்டுறேன் இல்லை, இது வந்து அந்த கோயில் நான் சொன்னேன் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருந்தது, அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் வேண்டிகிட்டு இருந்தார் எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே அந்த கோயிலோட சாமி வந்து என்ன சாமின்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருந்தது. அண்டு அது போக ஒரு போஸ்டர் எதுவுமே இல்லை, என்ன சாமின்னே எங்களுக்கு தெரியலை. அண்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப் காட்டும்போது நாங்கள் பிரேஸ்லெட் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு, கோயிலுக்கு போயிட்டு போகிறோம், சில்வர் ஃபால்ஸ்க்கு ஒரு 2-3 kilometers முன்னாடியே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரியலாக இப்போ தான் கொடைக்கானல் போகிற மாதிரியே இருந்தது. ஸோ நாங்கள் திரும்ப வந்து ரிட்டர்ன் எடுத்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2:30 கிட்ட ஆகிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் திரும்ப கீழே வந்து 45 kilometers வந்துட்டு திரும்ப வந்து ரூமுக்கு போகும்போது இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அதனால் ஹோட்டலில் போய் லன்ச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டு பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி டூர் போகிறீங்க அப்படின்னா பெரிய ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடும் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு ஒரு நான் டிக்கா மசாலா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 கிட்டே வந்துருச்சு. ஸோ மொத்தமே வந்து 650 அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கே வந்து 650 ஆகுது. அப்போது நாங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கிட்ட போனோம், அங்கே வந்து ஹோட்டல் இருந்தது, ரொம்ப நார்மல் ஹோட்டல் தான், சின்ன ஹோட்டல் தான், பட் வந்து ஃபுட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, குவான்டிட்டியும் நிறைய கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு வந்து சர்வ் பண்ணுற மாதிரி குவான்டிட்டி அவ்வளோ கொடுத்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, அது போக ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. எங்களுக்கு ஒரு தடவை லஞ்சு சாப்பிட்றதுக்கே எவ்வளோ ஆச்சுன்னா 200 தான் ஆச்சு, 200-250 தான் ஆச்சு, 650 எங்கே இருக்குது, 250 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஹோட்டல் போகாமல், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஹோட்டலில் வந்து நம்ம சர்வீஸ் வந்து நல்லா எதிர்பார்ப்போம், நல்லா சர்வீஸ் பண்ணணும், நம்மளை வந்து நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப கண்டறாவியாக இருந்தது சர்வீஸு, நாங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நேரம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம், ஃபுட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம், ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லாத மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் சின்ன ஹோட்டல் போனோம் அப்படின்னா அவங்க நல்லா கவனிப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பைக் வந்து பார்க் பண்ணோம் அந்த ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை என்னன்னு தெரில, கீழே வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது சர்வீஸு, அதனால் நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட்டில் வந்து மீத நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும், அதில் நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, இப்போது வந்து கொடைக்கானல் அப்படின்னா சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கும், அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஹனி நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரி டீ வந்து நிறையா கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம எதாவது வாங்கிக்கலாம், தேவையில்லாமல் மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஸோ அதனால தான் என் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கோ இல்லை எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம டூர் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் போகிறீங்க இல்லைன்னா 6 months ஒன்ஸ் போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இப்போ நான் கொடைக்கானல் போயிட்டு நான் வீட்டுக்கு போனதுமே ஒரு ஆர்டி வந்து பேங்க்கில் ஒரு ஆர்டி போட்டு வச்சுருவேன், ஆர்டி போட்டோ ரெண்டு பேர் பேர்லேயும் இல்லைன்னா என் பேரில் இருக்குது அப்படின்னா ரொம்ப அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு 2000, நான் ஒரு 2000 போடுவேன், என் ஹஸ்பண்ட் ஒரு 2000 போடுவாங்க, 4000 வந்து ஆர்டி போட்டோன்னு வைங்களேன், அப்போ அடுத்த வருஷம் எப்படியே 12 months வந்து மாதம் மாதம் நாங்கள் 4000 கட்டிகிட்டே இருக்கணும், கட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டூர் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வட்டி இல்லாமே வந்து 48,000 கிட்டே இருக்கும், அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம போய் டூரு பேக்கேஜாகவே எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூர் போகிறீங்க, நீங்கள் யங் கப்புள்ஸாக இருக்கீங்களோ இல்லை ஃபேமிலியாக இருக்கீங்களோ ஓகே, பட் வந்து நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா ஆர்டி போடுங்க, ஆர்டி போட்டு டூருக்குன்ட்டு ஒரு ஆர்டி போட்டு அதில் வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் டூர் போங்க. அப்போ என்னாகுனா இப்போது வந்து எனக்கு லாஸ்ட் மந்த், எனக்கு வந்து இப்போது மார்ச் மந்த் என்னோடய சேலரி வருதுன்னு வைங்க, மார்ச் மந்த் சேலரியை வந்து நான் டூருக்கு இந்த மார்ச் மந்த் நான் டூர் போகிறேன் அப்படின்னா
என் சேலரி ஃபுல்லாக வந்து நான் அந்த 2 days செலவு பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த மந்த் ஃபுல்லாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் எடுத்து நான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கஷ்டமே தேவையில்லை. ஒரு மாதத்துக்கு 2000 வந்து ஆர்டி போடுறதுனால நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அது பாட்டுக்கு மந்த் போகிறதே தெரியாது. நான் என்ன ஆர்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 RD போட்டிருக்கேன். ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டிருக்கேன், அது வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே போட்டுட்டேன், இப்போ வந்து போயிட்டுருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பார்த்திங்கன்னா மினிமமே வந்து 5 இயர்ஸ் தான், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். ஆனால் பேங்க் ஆர்டி வந்து மினிமம் 6 மந்த்து வந்து நம்ம சேமித்து வச்சுட்டு 6 மந்தில் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டியும் வந்து கொஞ்சமாக சின்னூண்டாக வட்டி வரும். ஸோ நம்ம வட்டி கூட ப்ராப்ளம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம செலவு பண்ணாமல் தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் ஆர்டியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பேங்க்கு போய் அலையணும்னு தேவையே கிடையாது, மொபைல் ஆப்லேயே வந்து எல்லா பேங்க்குக்கும் மொபைல் ஆப்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம், ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மொபைல்லையே இருக்குது. நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போய் டெபாசிட் பண்ண தேவையில்லை, ஆர்டி வந்து போய் டெபாசிட் பண்ணி மந்த்லி டெபாசிட் பண்ண தேவையில்லை. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே வந்து ஆர்டிக்கு அவங்களே எடுத்துப்பாங்க, அவங்களே எடுத்து அதில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டூர் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த சேலரியை தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு செலவு பண்ணுறதுக்கும் மனசு வராது, ஏன் செலவு பண்ணோம் ஏன் போகணுன்ட்டு நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு 15,000 இல்லைன்னா 20,000 பட்ஜெட் சொன்னார். அப்போது நான் என்ன பண்ணேன், ஷாப்பிங் போகும்போது அதிலெல்லாம் வந்து ஹேண்ட்பேக் வாங்கிக்கோ, பேக் நிறையா வாங்கிக்கோ, ட்ரெஸ் வாங்கிக்கோ, ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்தது அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரேட் எல்லாமே நான் எல்லா கடையிலையுமே ரேட் வந்து விசாரித்தேன். பேக் ஒரு ஸ்லிங் பேக் வந்து 600-700 சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்லிங் பேக். அதில் என்னோட மொபைல் மட்டும்தான் வைக்க முடியும், வாலெட் கூட வைக்க முடியாது. ஸோ அவ்வளோண்ட பேக் வந்து 600-700 சொன்னாங்க. அப்போ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து 250 விற்கிறது, அங்கே அப்படியே 3x விற்கிறாங்க. அதனால் எதுவுமே நான் செலவே பண்ணலை, நான் நம்ம ஊர்லேயே போய் வாங்கிக்கிறேன், இங்கே வந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஊரில் கிடைக்காதது இங்கே கிடைக்கும் அப்படின்னா மட்டும் நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட் மட்டும் நான் வாங்கியிருந்தேன், வேறு எதுவுமே நான் வாங்கவே இல்லை. சாப்பிட்றதுக்கெலாம் வந்து நான் செலவே பார்க்க மாட்டேன், சாப்பிட்றதுக்கு எஜுகேஷனுக்கு ரெண்டுத்துக்கும் மட்டும் நம்ம செலவே பார்க்கக்கூடாது. மற்றபடி இந்த திங்ஸ் வாங்கிறது அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலையெல்லாமே விசாரிச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி இதெல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ இந்த கடையில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இவங்க கடையில் வந்து சின்ன கடை தான், பட் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ரெயின் கோட் தான் நான் வாங்கியிருந்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1,200-300 வந்திருந்தது, பேசி செஞ்சு கொஞ்சம் வந்து அமௌண்ட் கம்மி பண்ணி வாங்கியிருந்தோம், பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம ஊரில் இதே அமௌண்ட்டில் இதே குவாலிட்டியில் கிடைக்குமான்னு தெரியாது, அதனால தான் நான் இதை மட்டும் நான் இங்கேயே வாங்கிட்டேன். ஆக மொத்தம் நாங்கள் 2:30 தான் வந்தோம், வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப வந்து ஈவினிங் கிளம்பி வரும்போது மழை வந்துடுச்சு, அதனால் ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப லேக் சைடு வந்து வந்தோம். லேக் பக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிறையா கடைகள் இருக்கும், சும்மா நம்ம வேடிக்கை பார்த்துட்டே விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது மட்டும் நல்லா சாப்பிட்டேன், கார்ன் இதெல்லாமே வந்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு கார்ன் வந்து பிடிக்கும். நான் முதல்லாம் சின்ன சின்ன வயசில் வந்து கொடைக்கானல்லாம் வரும்போது நார்மல் கார்ன் வந்து இப்படி ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லாக ஸ்வீட் கார்னாக இருக்கா, ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ரோஸ்ட் பண்ணால் நல்லாவே இல்லை. நான் எல்லா கடையிலையும் தேடி பார்த்தேன், நார்மல் கார்ன் இருக்கா நார்மல் கார்ன் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன், எல்லா பக்கமே ஸ்வீட் கார்ன் தான் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. கொடைக்கானல் போயிட்டு இந்த மாதிரி கார்ன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், பட் வந்து எல்லா பக்கமே ஸ்வீட் கார்னாக இருக்காது, சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அண்ட் டூருக்கு வந்து பேக் பண்ணுறதில்
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு நாள் முன்னாடியே வந்து லிஸ்ட் எல்லாமே எழுதி வச்சுடுங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து வைக்க மறந்துட்டேன், வெட் டிஷ்யூ எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சில சில திங்ஸ் என்னோடய செப்பல் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ரூமில் வந்து செப்பல் போடுறதுக்கு ஷூஸ் மட்டும்தான் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அங்கே ரூமில் போய் யூஸ் பண்ணுறதுக்கான செப்பல் வந்து நான் எடுத்துகிட்டு வைக்கல, எடுத்து வச்சேன் பட் வந்து பேக்கில் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அப்போது வந்து நான் ரூமில் வாக் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் ஹஸ்பண்டோட செப்பல் தான் வந்து வாக் பண்ணேன், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் செகண்ட் வீடியோவில் Day 2 வீடியோவில் தான் வந்து நிறைய இடத்துக்கு நான் போயிருந்தேன், அங்கே என்னென்ன பண்ணுவோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.